விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மனித கடத்தல்களை தடுப்பது குறித்து அரசு அதிகாரிகள் சார்பில் கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. இதில் அனைத்து அரசு துறை சார்ந்த மாநில மாவட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். மாநிலம் முழுவதும் நடக்கும் கடத்தல் குற்றங்களை தடுப்பது குறித்தும் கடத்தலில் ஈடுபடும் குற்றவாளிகளை பிடிப்பது குறித்தும் கருத்தரங்கில் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் கடத்தல் குற்றங்களுக்கான தண்டனை குறித்து கருத்தரங்கில் எடுத்துரைக்கப்பட்டது. நெல்லையில் ரயில்வே வேலைக்காக மூடப்பட்ட கால்வாயை அதிகாரிகள் மீண்டும் சீரமைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாங்குநேரி அருகே ரயில்வே பணிகளின் காரணமாக நம்பியாற்று கால்வாய் மூடப்பட்டது. இதனால் மழைநீர் குளத்திற்கு செல்லாமல் வேறு வழியில் மீண்டும் ஆற்றுக்கு சென்று சேர்ந்தது. விவசாயிகள் அளித்த தகவலின் பேரில் அங்கு விரைந்த அதிகாரிகள் உடனடியாக அதனை சரி செய்தனர். மீண்டும் குளத்திற்கு தண்ணீரை திருப்பிவிட்டதால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். 144 தடை உத்தரவு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜம்மு காஷ்மீருக்குள் நுழைய முயன்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலர் சீதாராம் யெச்சூரி மற்றும் டி ராஜா ஆகியோர் விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். ஸ்ரீநகர் விமான நிலையத்திற்கு வருகை தந்த அவர்களை பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தினர். ஏற்கனவே காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் காஷ்மீருக்குள் நுழைய முயன்று தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது கம்யூனிஸ்ட் தலைவர்களும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பகுதியைச் சேர்ந்த பாண்டியன் என்பவரது வீட்டின் கதவு மற்றும் பூட்டை உடைத்து 35 பவுன் தங்க நகைகள் மற்றும் 50,000 கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தகவலிருந்து வந்த அவினாசி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தப்பி ஓடிய மர்ம நபர்களுக்கு வலை வீசப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் உள்ள ஸ்ரீ பூவராக பெருமாள் கோவிலில் மின்கம்பத்தில் ஏறி விளையாடி கொண்டிருந்த பொழுது கை தவறி மின்கம்பியை பிடித்த குரங்கு சற்றும் எதிர்பாராத விதமாக தூக்கி வீசப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. இதனை கண்ட பக்தர்களும் அப்பகுதி இளைஞர்களும் மனிதாபிமானத்துடன் அந்த குரங்கிற்கு முதலுதவி செய்து உடனே கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் 65 லட்சம் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் கே வி ராமலிங்கம், தென்னரசு ஆகியோர் துவக்கி வைத்தனர். மோகன் தோட்டம், குயிலான் தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் தார் சாலைகள் மற்றும் போர்வெல்கள் நிறைவு பெற்ற பணிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அத்துடன் 65 லட்சம் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகள் துவக்கி வைக்கப்பட்டது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.